லேவியராகமம் அதிகாரம் இரண்டு ஒருவன் போஜனபலியாகிய காணிக்கையே கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குறியாக தகனிக்கக் கடவன் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன அந்த போஜனபலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடம் தகன இது மகா பரிசுத்தமானது நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிரசங்களாயாவது எண்ணெய் கோசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜனபலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் பட்டதாயிருப்பதாக அதை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக இது ஒரு போஜனபலி நீ படைப்பது பொறிக்கும் சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜனபலியானால் அது எண்ணெயிலே மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக இப்படி செய்யப்பட்ட கர்த்தருக்கு செலுத்துவாயாக அது ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்படும் போது அவன் அதை பலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து அந்த போஜனபலியிலிருந்து ஆசாரியன் ஞாபக குறியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கணவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி இந்த போஜனபலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடம் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்தமாவினால் செய்யப்படாதிருப்பதாக புளித்தமாவும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்குத் தகன பலியாக தகனிக்க வேண்டாம் முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம் ஆனாலும் பலி மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தடணிக்கப்படலாக நீ படைக்கிற எந்த போஜன பலியும் ஒப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் ஒப்பையம் படைப்பாயாக முதற்பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு எச்சரித்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற்பலனின் போஜன பலியாக கொண்டு வர கணவாய் அதன்மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கத்தை போடுவாயாக இது ஒரு போஜன பலி பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குரியான பங்கே அதன் தூபவர்க்கம் எல்லாவற்றோடுங்கூட தகனிக்க கணவன் இது கர்த்தருக்கு இடும் தகனபலி